Hi friends, நான் தான் உங்க யாசின். இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ ஒன்று பார்க்க போகிறோம். என்ன வீடியோனா நம்முடைய நாலு சின்ன பசங்களை வச்சுட்டு ஒவ்வொரு சின்ன பசங்களுக்கு ரெண்டு ரெண்டு டாஸ்க் கொடுக்க போகிறோம். அந்த டாஸ்க் எப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி அந்த நாலு சின்ன பசங்களை நம்ம வெல்கம் பண்ணலாம். சாரப்பாம்பு விக்கி வாங்க, குயில் குப்பம் வவ்வாலு வாங்க, கோட்டேரி நரி வாங்க, வெடி வாங்க, சீடி வெடி. நம்ம நாலு பசங்களை வெல்கம் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது என்னன்னா இந்த கேம்ல என்னென்ன பொருள் யூஸ் பண்றோம்னு பார்க்கலாம். இங்க நம்ம மொத்தம் எட்டு பலூன் வச்சிருக்கிறோம். இந்த எட்டு பலூனுக்குள்ளேயும் ஒவ்வொரு சீட் இருக்குது. அந்த சீட்ல தான் கேமோட டாஸ்க் இருக்குது. இந்த கேம் எப்படி விளையாட போறோங்கிறது இந்த வீடியோ முழுசா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கேமோட ரூல்ஸ் நான் சொல்லிடுறேன். எட்டு பலூன் பார்த்துருப்பீங்க. அந்த எட்டு பலூனும் ஒவ்வொரு ஆளுக்கு ரெண்டு ரெண்டு பலூன். ஃபர்ஸ்ட் இந்த கேம்ல விளையாட போறவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம சாரப்பாம்பு விக்கி தான். எப்படி விளையாட போறாருன்னா ஒரு பலூன் கீழே வச்சுட்டு அது மேல ஏறி உட்கார போறாரு. உட்கார்ந்தாருன்னா கண்டிப்பா பலூன் உடையும். பலூன் உடஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா ஒரு சீட் ஒன்று இருக்கும். அந்த சீட்ல தான் கேமோட டாஸ்க் இருக்குது. அந்த சீட்ல என்ன போட்டிருக்கோ அதே மாதிரி அவர் பண்ணணும். பண்ணலாமா விக்கி? சாரப்பாம்பு விக்கி, உங்களுக்கு பிடிச்ச கலர்ல ஏதோ ஒரு பலூன் எடுத்துக்கங்க. ஓகே, ரோஸ் கலர் சூஸ் பண்ணிருக்கீங்க. இந்த கேம் எப்படி ஓடணும் உங்களுக்கு தெரியுமா? எப்படி இப்போ இந்த பலூனை கீழே வச்சு அது மேலே ஏறி உட்காரணும். அது உடஞ்ச உடனே அந்த சீட் எடுத்து நீங்க படிக்கணும். ரைட், ஓகே. கேம் ஆரம்பிக்கலாம். பாம்பு விக்கி, அந்த சீட் எங்கட கொடுங்க, நான் படிச்சு பாக்குறேன். பாம்பு விக்கிக்கு என்ன டாஸ்க் வந்திருக்குன்னா இரு கைகளால் பின்னால் கட்டி கொண்டு பாத்திரத்தில் இருக்கிற தயிரை குடிக்கவும்னு வந்திருக்கு. குடிப்பீங்களா? குடிச்சிருவீங்களா? சத்தமா சொல்லணும். குடிச்சிருவேன். ஓகே, நம்ம சாரப்பாம்பு விக்கி டாஸ்க்ல என்ன இருக்கோ அதே மாதிரி பண்ண போறாப்புல. விக்கி ஆரம்பிங்க. இங்க தயிர் இருக்கு. பின்னாடி கை கட்டிட்டீங்களா? கை கட்டியாச்சு. குடிச்சுதான் ஆகணும். என்ன கலர் தேவையோ அந்த பலூன் எடுத்துக்கங்க. எல்லோ கலர் பலூன் சூஸ் பண்ணிருக்கீங்களா? ஓகே, வாங்க. ஜூட் ஓகே, அந்த சீட்டு கையில் கொடுத்துருங்க, நான் பிரிச்சுக்கிறேன். சாரப்பாம்பு விக்கிக்கு அடுத்த சூப்பரான ரெண்டாவது டாஸ்க் ஒன்று வந்திருக்கு. என்னது அப்படின்னா இரண்டு முட்டையில் ஒரு முட்டை குடிக்கவும் மற்றொரு முட்டை தலையில் உடைக்கவும் அப்படின்னு வந்திருக்கு. இந்த டாஸ்க் பண்ணிடலாமா சாரப்பாம்பு விக்கி? பண்ணிடலாமா? முட்டை தலையில் வச்சிடலாம், எப்படி குடிக்கிறது? நீங்கள் குடிச்சுதான் ஆகணும், அதான் கேம். வாங்க சாரப்பாம்பு விக்கி, உங்களுக்கு பிடித்தமான முட்டை எடுத்துக்கங்க. சாரப்பாம்பு விக்கி, முட்டையை ஃபஸ்ட்டு குடிக்கிறீங்களா தலையில் உடைக்கிறீங்களா? தலையில் உடைக்கிறீங்களா? ஓகே, ரெடி, 1 2 3 ஜூட், உடைச்சிக்குங்க. நல்லா 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 இங்கே அங்க மூஞ்சி காமிங்க. எங்க இன்னும் இருக்குது? தலையில போட்டுக்குங்க. ஓகே,
இப்போ ஃபஸ்ட்டு முட்டையை தலையில் உடச்சிட்டிங்க, இப்போ ரெண்டாவது முட்டை. தம்பி அவருக்கு உடச்சி வாயில் ஊற்றுப்பா. எங்க மூஞ்சி காமிங்க, எங்க பொண்ணால மூஞ்சி காமிங்க. என்னது இது குடிக்கிறதுக்காக நம்முடைய டுமில் குப்பம் ஒவ்வாலு தான் இந்த கேம் விளையாட போறாரு. இப்போ நம்ம வந்து இடத்த மாத்திக்கலாம், ஏன்னா முட்டை உடச்சனால இந்த இடத்துல ரொம்ப கோச்சி ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால மொட்டை மாடிக்கு போயிக்கலாம். டுமில் குப்பம் ஒவ்வாலு, உங்களுக்கு பிடிச்ச பலன் ஏதோ ஒன்று எடுத்துக்கங்க. ஓகே, ப்ளூ கலர் சூஸ் பண்ணியிருக்கிறீங்க. வாங்க கேம் குள்ள போகலாம். ஆரம்பிங்க. சீட்டை கையில் கொடுத்துரு. இந்த பலூனில் என்ன இருந்துச்சு அப்படின்னா, இரண்டு முட்டையில் ஒரு முட்டையை குடிக்கவும் மற்றொரு முட்டை தலையில் உடைக்கவும் வந்திருக்குது. என்ன பண்ணலாம் டுமில் குப்பை ஒவ்வாலு? நீ கண்டிப்பா இதை தான் நீ பண்ணி ஆகணும். விட மாட்டேன். ஐயோ கூப்பிடுறானே கூப்பிடுறானே, என்ன பண்ண போறானோ? அப்படி ஐயனாரே குலதெய்வமே, உன் பிள்ளைய கூடயே இருக்கு அப்பா துப்ப. ஃபர்ஸ்ட் தலையில உடைக்கிறீங்களா குடிக்கிறீங்களா? ஆரம்பிங்க. நல்லா நல்லா நேரம் நின்று போடு. டேய் டேய் டேய், தேய்ச்சுக்கோ தேய்க்கணும். என்னது? அடுத்ததாக குடிக்கணும், முட்டை குடிக்கணும். டுமல் குப்பை ஒவ்வாலு குடிங்க, குடிக்கணும் குடிக்கணும், கீழே கொட்டக்கூடாது, குடிங்க. தோழி ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறியா? டுமல் குப்பை ஒவ்வாலு தோழி ஒத்துட்டாரு, முட்டை இவர் குடிக்கல, அதனால இவர் அவுட். டுமல் குப்பை ஒவ்வாலு வந்து ஃபர்ஸ்ட் டாஸ்க்ல தோத்துட்டாரு, இப்போ ரெண்டாவது டாஸ்க் விளையாட போறாரு. உங்களுக்கு பிடிச்ச கலர்ல ஏதோ ஒரு பலூன் எடுத்துக்கங்க. ஆரஞ்சு கலர். இதை நீங்கள் ஜெயிப்பீங்க நம்பிக்கை இருக்கா? வாங்க பார்க்கலாம். டுமில் குப்பை ஒவ்வாலு ஆரம்பிக்கலாமா? ரெடி. ரெண்டாவது டாஸ்கில் டுமில் குப்பை ஒவ்வாலுக்கு அருமையான டாஸ்க் ஒன்று வந்திருக்கு. என்னென்னா, தக்காளி விலை உயர்வு காரணத்தினால் ஒரு தக்காளி நன்றாக கடித்து முகத்தில் அப்பிக்கொள்ளவும். இதனாச்சும் பண்ணுவீங்களா டுமில் குப்பை ஒவ்வாலு? விஷயமே இல்லை, கிடையாச்சு. பண்ணிருக்கேன். குப்பை ஒவ்வாலு எடுத்துக்கங்க. நீங்க நல்லா கடிக்கணும், நல்லா கடிங்க. டுமில் குப்பை ஒவ்வாலு மூணால முள்ளாட்டி தக்காளி எடுத்து மூஞ்சில் பூசிக்கலாம். நல்லா தடவணும். இங்க உங்க முன்னான மூஞ்சிய காமிங்க. ஓகே டன். அதாக நமது ஓட்டேரி நரி. ஓட்டேரி நரி ஆரம்பிக்கலாமா? பச்சை கலர் ஏதோ ஒன்று எடுத்துக்கங்க. வாங்க ஆரம்பிக்கலாம். ஓட்டேரி நரி ஆரம்பிங்க. சீட்டு கொடுங்க, உங்களுக்கு என்ன டாஸ்க் வந்துக்கணும் பார்க்கலாம். ஓட்டேரி நரிக்கு என்ன வந்திருக்குன்னா, இரு கைகளால் பின்னால் கட்டி கொண்டு பாத்திரத்தில் இருக்கிற தயிரை குடிக்கவும். ஓட்டி நேரி என்ன பண்றீங்க, ஆரம்பிச்சிடலாமா? குடிச்சிருவீங்களா? ஓகே நேரி ஆரம்பிங்க. ஓட்டி நேரிக்கு நல்லா பசிக்க மாட்டிருக்கு. ஓட்டேரி நரிக்கு சரியான பசி. கொட்டாவே தின்றாதீங்க ஓட்டேரி நரி. ஓட்டேரி நரி வெற்றிகரமாக தயிர் குடித்து முடித்து விட்டார். என்ன கலர் வேணும் எடுத்துக்கலாம். ப்ளூ. வாங்க
சீட் எடுங்க. நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி நினைக்கிறேன். இந்த சீட்ல என்ன வந்திருக்குன்னா, நீங்க அதிர்ஷ்டசாலி, உங்களுக்கு பிடித்த இரண்டு சாக்லேட் எடுத்துக்கொள்ளவும். ஹாப்பியா? ஹாப்பி. கண்ணா லட்டு திங்க ஆசையா. 5 ஸ்டார் ஒன்னு, டேரி மில்க் ஒன்னு. ஓகே, இந்த டாஸ்க்ல நீங்க வின் பண்ணிட்டீங்க. அடுத்ததாக 4வது விளையாட்டு வீரர் சீனி வெடி கேம் ஆரம்பிக்கலாமா? எடுத்துக்கங்க. சீனி வெடி ஆரம்பிக்கலாமா? ஓகே, ரெடி. சீட் கொடுங்க. வெடிக்கு என்ன வந்திருக்குன்னா, நீங்கள் அதிர்ஷ்டசாலி, உங்களுக்கு பிடித்தமான இரண்டு சாக்லேட் எடுத்துக்கொள்ளவும் வந்திருக்கு. இப்போ கடைசியாக ஒரு பலூன் இருக்கு, அந்த பலூனில் என்ன டாஸ்க் இருக்குன்னு பார்த்துட்டு அதையும் ஒரு விளையாட வச்சிடலாம். ரெண்டாவது டாஸ்கில் இவருக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா, தக்காளி டாஸ்க் தான் வந்திருக்குது. தக்காளி வந்து இவர் வாயால் கடிச்சு, கடித்த தக்காளியை மூஞ்சில் பூசிக்குவார். பூசிக்குங்க சீனி வெடி. பூசிக்கலாமா? ஓகே. கை 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 வரக்கூடாது, கடிக்கணும், நல்லா கடிக்கணும். திங்கறாண்டா, நல்லா கடிச்சுக்கோ. டேஞ்சரஸ் பிள்ளை, நல்லா கடிச்சு. இவனை கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணணும். சீனி வெடி மூஞ்சில பூசிக்கங்க. போட்டியில ஜெயிச்சிருக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.